அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். மீண்டும் நான் ஷைஃபா அப்துல் மலிக். விட்ட இடத்திலிருந்தே தொட வேண்டும் என்ற ஆர்வத்தில் மீண்டும் ஒரு இடைவெளியை நிரப்புவதற்காக இன்றும் கூட அல் ஆலிமா டாக்டர் மரீனா தாகா ரிஃபாய் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றேன். கடந்த காலங்களில் கண் பற்றிய அடிப்படை பிரச்சனைகளை பார்த்தோம். 40 வயதுக்கு பிற்பாடு ஆண் பெண் இருபாலாரும் எதிர்நோக்கக்கூடிய கண் பற்றிய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் என்ன என்பது பற்றியும் பார்த்தோம். இன்றும் கண் தொடர்பான இன்னொரு பாலாரின் பிரச்சனைகளை அலச இருக்கின்றோம். டாக்டர் இணைந்திருக்கின்றார். அவரை லண்டன் தமிழ் வானொலி ஃபாடிவி பாமுகத்தினூடாக அன்பாக வரவேற்றபடியே உங்களையும் காக்க வைக்காமல் வாருங்க, பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹோ. பல வாரங்களுக்கு பிறகு நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது டாக்டர், மீண்டும் உங்களை சந்திப்பதில். விட்ட இடத்திலிருந்து தொடர வேண்டும் என்ற ஆர்வத்துலதான் மீண்டும் நான் உங்களை இன்றைக்கு அழைத்து வந்திருக்கின்றேன். கடந்த காலங்கள்ல நாங்க நிறைய விஷயங்களை உங்களோட அந்த காணொளி மூலம் அறிந்து கொண்டோம். பலர் என்னை தொடர்பு கொண்டு உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் எத்தி வைக்க சொல்லி இருந்தார்கள். எனவே நான் இந்த நலனையும் சொல்லிக் கொள்கின்றேன். கண் தொடர்பில் பல விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். இன்றும் கூட இன்னொரு பக்கமான கண் பிரச்சனைகளை பார்க்க இருக்கின்றோம். இன்னொரு பாலாரினது, அதாவது சிறுவர்கள் எதிர்நோக்கக்கூடிய கண் பிரச்சனைகள் என்ன என்பது பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் நான் உங்களிடம் கேட்கும் முதலாவது கேள்வி, அதாவது நான் அறிய விரும்பும் முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, பிறக்கும் போதே குழந்தைகள் எதிர்நோக்கும் கண் பிரச்சனைகள் என்ன? சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு கண்கள் இல்லாமலே பிள்ளைகள் பிறக்கவும் கூடும். சொல்லுவோம், அதாவது கண்களே இருக்காத வெறும் குழிகள் மட்டும்தான் இருக்கும், அல்லாஹு தஆலா பாதுகாக்கணும். அது சில நேரம் தாய்க்கு பிள்ளை வயிற்றில் இருக்கும் பொழுது ஏதாவது நோய் வந்தால் வரலாம், அல்லது அவர்கள் ஏதாவது வைத்திய மருந்துகள் ஏதாவது எடுத்திருந்தால், பிள்ளையை இல்லாமல் ஆக்குவது கலைக்கிறதுக்கு மருந்துகள் எடுத்திருந்தால், அல்லது சில நோய்களுக்குள்ள மருந்துகளால் அப்படி வரலாம். அது ஒரு புறம். அல்லது கண்கள் சிறியதாக, நார்மலை விட ஒரு கண்ணோ இரண்டு கண்களுமோ சிறியதாக, நார்மலை விட சின்னதாக இருக்கும். அதாவது அந்த பிறக்கும் குழந்தைக்கு எந்த அளவு கண் இருக்கணுமோ அதை விடையும் சிறியதாக இருக்கும். மைக்ரோஃபால்மஸ் என்று சொல்லுவோம். அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு அநேகமாக பார்வை குறைபாடு இருக்கலாம். இது கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள். சில நேரம் பிள்ளைகள் பிறக்கும் பொழுது கண்ணுக்குள்ளாலே ஒரு கண்ணிலோ இரண்டு கண்களிலோ கேட்ராக்டோட பிறக்கவும் கூடும், அல்லது பிறந்து கொஞ்ச நாட்களில் கேட்ராக்ட் வரவும் கூடும். அதுவும் பிள்ளைகள் வயிற்றில் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ருபெல்லா போன்ற நோய்களால் வரலாம். இப்படியாக என்ன குறைபாட்டோடையும் வரலாம், பிறக்கலாம், பிள்ளை பிறக்கலாம். கண் இமைகளில் குறைபாடு இருக்கலாம், கண் இமைகள் மூட முடியாமல் இருக்கலாம். சில நேரம் ஒரு கண்ணோ இரண்டு கண்ணமோ பாதி மூடியதாக அல்லது முழு மூடியதாக இருக்கலாம். அப்ப அதை நிமிர்த்தி நார்மலாக திறக்கிறதுக்குள்ள சக்தி இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் சீரியஸான ஆனாலும் அவ்வளவு காமனான வரக்கூடியதுகள் அல்ல. சிறு குழந்தை என்று சொல்லும் பொழுது மிகவும் காமனான ஒரு நோய் தான் கண்களில் பீழை சாறுவது. பிள்ளை பிறக்கும் பொழுதே சில நேரங்களில் கண்களில் பீழை சாறலாம், பிறந்த உடனேயே. ஆகவேதான் பிள்ளை பிறந்த உடனே கட்டாயமாக ஒரு பிள்ளையின் எல்லா பகுதியும் ஒரு சோதித்துக் கொள்கின்றது போலவே கண்களையும் சோதித்துக் கொள்ள வேண்டும். அப்படி பிள்ளை வந்தால் அது மிக இலகுவாக சுகமாக்கி கொள்ளலாம், மருந்து போட்டு சுகமாக்கும் மேலும். அல்லது இதற்கு வீட்டு மருந்துகள் செய்வதாக இருந்தால், நான் போன முறையும் கூறினேன், கை மருந்து செய்வதாக இருந்தால் தாய்ப்பால் ஊற்றினால் அநேகமாக அது சுகமாவதற்கு இடம் இருக்கிறது. அது ஒரு புறம். மறுபுறம் பிள்ளைகளுடைய கண்ணீர், வழக்கமாக எல்லோருடைய கண்ணீரும் ஒரு குழாய் மூலமாக மூக்குக்குள் போகும். எனவேதான் நாங்கள் கண்ணீர் வெளியே கொட்டி கொண்டிருக்கிற மாதிரி இல்லாமல் கண்ணீர் போகக்கூடியதாக, மூக்குக்குள் போகக்கூடியதாக இருக்கின்றது. அது எங்களுக்கு வழக்கமாக விளங்குவதில்லை. இந்த குழாய், அதாவது இந்த கண் ஓரத்திலிருந்து மூக்குக்குள் இந்த இடத்துக்கு
போகின்ற அந்த குழாய் சில நேரம் இன்னும் கெனலைஸ் பண்ணாமல், அதாவது அது அதற்குள்ளே தண்ணீர் போகக்கூடியதாக அது ஒரு குழாய் போல இருக்க வேண்டும். அது சரியாக குழாயாக இல்லாமல் அதற்குள் இன்னும் அடைக்கப்பட்டதாக இருக்கக்கூடும் குழந்தை பிறக்கும் பொழுது. அப்படி இருந்தால் குழந்தைக்கு கண்ணீர் வெளியே சிந்தி கொண்டிருக்கும், ஒரு கண்ணிலோ இரண்டு கண்ணிலுமோ அப்படி இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அதற்கு சரியான வைத்தியம் செய்து கொண்டால், சிறு வயதிலே பிறந்த உடனே அதை பார்த்து அதற்கான வைத்தியம் செய்து கொண்டால் அநேகமாக 99.9% குழந்தைகளிலும், அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளில் மருந்து மூலமாகவே அதை சுகமாக்க முடியும். சில நேரம் ஓரிரு குழந்தைகளுக்கு மருந்து மூலம் சுகமாக்கப்படாவிட்டால் ஒரு சில ஆபரேஷன்கள் செய்து அதை சுகமாக்க முடியும். பெரிய ஆபரேஷன் இல்லை, மிக இலகுவாக சுகமாக்க முடியும். ஆம் டாக்டர், நீங்கள் சொன்னீங்க சில குழந்தைகள் கண்கள் இல்லாமல் கூட பிறக்கிறார்கள் என்று. அதுக்கு நீங்க சொன்ன காரணமும் சில வேளை அவர்கள் கருக்கலைப்பு செய்ய முயற்சித்திருக்கலாம் என்று சொல்லியிருந்தீர்கள். பீலை, அதாவது நீங்க சொல்ற மாதிரி அந்த பீலை என்று அந்த பிரச்சனை வர்றதுக்கு அதுவா காரணம் அதுவாக இருக்காது கண்டிப்பாக? போஷாக்கு குறைபாடா அல்லது என்ன காரணத்தினால் அப்படி பிள்ளைகள்? அது சில நேரம் தாயுடைய பிள்ளை குடலில் பிள்ளை பிறக்கின்ற அந்த வழியில் சில இன்ஃபெக்ஷன்கள் இருந்தால் அதால் வரலாம், அதனால் வரலாம். அது மருந்தெடுப்பதாலோ கருக்கலைப்புக்கு முயற்சி செய்வதாலோ அல்லது தாய்க்கு வேறு ஏதாவது தொற்று நோய்கள் ஏற்படுவதாலோ வருவதல்ல. மிக இலகுவாக சாதாரணமாக இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் மூலமாக பிள்ளையிட கண்ணிலும், ஏனென்றால் குழந்தையின் தலை அதற்கு அந்த பிள்ளை குடலிற்குள் மூலமாக வெளியே வருகின்ற அந்த நேரத்தில் அந்த இன்ஃபெக்ஷன் கண்ணில் தொத்தி இருக்கலாம். அதற்கு இலகுவாக வைத்தியம் செய்து சுகமாக்கி விடலாம். சரி, அப்படி என்றால் அந்த பிள்ளை சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து வைத்தியம் செய்து அதனை சுகப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறேன். பொதுவாக நாம் பார்க்கும் போது சின்னவர்களுக்கு, சிறு பிள்ளைகளின் கண் பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணங்கள் என்ன? ஒன்று, பிறப்பிலேயே குறைபாடு ஏதாவது இருக்கலாம். மற்றும்படி ஏதாவது ஒரு நோய் அவர்களுக்கு இடையில் ஏற்படலாம். ஒன்றில் ஒரு இன்ஃபெக்ஷன் வரலாம், தூசு அல்லது ஒரு மணல் தூசு அப்படி ஏதாவது ஒன்று கண்ணுக்குள் போவதன் மூலமாக அதில் தொற்றுகள் ஏதாவது ஏற்படலாம். மற்றது அடிபடுறதன் மூலம், ஏதாவது ஒரு வீட்டில் பாவித்து கொண்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாவினை பொருளாக அல்லது மற்ற பிள்ளைகள் விளையாடும் பொழுது ஒரு பந்து வீசுகின்ற ஏதாவது ஒரு பொருள் கண்ணில் வந்து படுவதன் மூலமாக ஆக்சிடென்டலி வரக்கூடிய அந்த காயங்கள் இருக்கலாம். மற்றும் பிறப்பிலே இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும், அதாவது சில நேரம் பிள்ளைகள் மாறு கண்ணுடன் பிறக்கக்கூடும். ஒரு கண், இரண்டு கண்களும் நார்மலாக பார்க்கும் பொழுது நேராக ஒரே ஒரு இந்த பக்கம் பார்த்தால் இரண்டு முறை மாறி பார்க்க வேண்டும், இரண்டு பக்கம் நேராக பார்க்கும் பொழுது அப்படி இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் சில நேரங்களில் ஒரு கண் வெளியில் அதிகமாகவோ அல்லது உள்ளே அதிகமாகவோ திரும்பி இருக்க கூடும். இது மாறு கண் என்று சொல்லுவோம், ஸ்குவிண்ட் என்று சொல்லுவோம். இந்த ஒரு பொய்யான ஒரு பிள்ளையான கருத்து மக்களிடையே நிலவுகின்றது. அதாவது இந்த ஸ்குவிண்ட் வந்து லக்கி ஸ்குவிண்ட் என்று சிலர் நம்புகின்றார்கள். இது லக்கியே அல்ல, இது வெரி வெரி அன்லக்கி. இதை கட்டாயமாக மிக ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே பார்த்து திருத்தி விட வேண்டும். ஏனென்றால் அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகளின் அந்த கண்ணில் ஏதோ ஒரு குறைபாடு ஒன்று இருக்கின்றது. வழக்கமாக பார்வை குறைபாடு இருக்கின்றது. அந்த குறைபாட்டை நாங்கள் நிவர்த்தி செய்தால் கண்ணாடி போடுவதன் மூலமாகவோ சில நேரங்களில் சத்திர சிகிச்சை செய்யவும் நேரிடலாம், செய்வதன் மூலமாகவும் அந்த குறைபாட்டை நாம் நிவர்த்தி செய்து விடுவோமாக இருந்தால் அந்த மாறு கண்ணும் திருந்திவிடும், அந்த குறைபாடும் நிவர்த்தியாக்கப்பட்டுவிடும். எனவே எவ்வொருவருமே மாறு கண்ணை லக்கி ஸ்குவிண்ட் என்று சொல்லி, லக்கியான மாறு கண் என்று சொல்லி அதனை வைத்துக் கொண்டிருக்க கூடாது. மாறு கண் கண்டால் பிறப்பிலும் இருக்கலாம் அல்லது கொஞ்சம் காலம் போகும் பொழுது வரவும் கூடும். கட்டாயமாக அதற்கான வைத்தியத்தை செய்து திருத்திக் கொள்ள வேண்டும்.
இந்த காலத்தில் அதனை திருத்துவதற்கான வழிவகைகள் இருக்கிறதாக நீங்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தீர்கள். எனவே அப்படியான குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்கள் அதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். மற்றது டாக்டர், நீங்க இதுக்கு முன் ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் அதை பத்தி சரியா காது கெடுக்காததுனால நான் அதை திருப்பி கேட்கிறேன். என்னன்னு சொன்னா, பிறக்கும் போதே கண்புரை உள்ள குழந்தைகள் பிறக்கிறார்கள் என்று, வயிற்றுக்குள் இருக்கும் பிள்ளைக்கு கண்புரை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? நான் முன்பே சொன்னது போல, தாய்க்கு ஏதாவது நோய்கள் ஏற்பட்டால் அந்த கிருமிகள் இரத்தத்தில் போய் பிள்ளைக்கு அந்த நோயினால் குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடும். கண்ணில் மட்டுமல்ல, உடம்பில் எந்த பகுதியிலும் குறைபாடுகள் ஏற்படுத்தக்கூடும். அல்லது அவர்கள் எடுக்கின்ற மருந்துகள், சில மருந்துகள் எப்பொழுதுமே பிள்ளைப்பேறு இருக்கக்கூடிய, அதாவது மகப்பேறு உள்ள பிரெக்னன்ட் ஆக இருக்கக்கூடிய தாய்மார் எந்த ஒரு மருந்தையும் இலகுவாக எடுக்காமல், எப்படியுமே எடுக்காமல் தான் தவிர்த்து கொள்ள பார்க்க வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு மருந்திலும் அந்த குழந்தையை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அப்படியே கட்டாயமாக எடுக்க நேர்ந்தால், சில சமயங்களில் சில நோய்களுக்காக அவர்கள் எடுக்கத்தான் வேண்டும். அப்படி எடுக்க நேர்ந்தால் அந்த மருந்தை பற்றிய விவரங்கள் அந்த மருந்தை தரும் பொழுது அந்த குப்பிக்குள்ளோ அல்லது அந்த பெட்டிக்குள்ளோ இருக்கும். அதில் நிச்சயமாக பின்னி பெண்களுக்கு இதை கொடுக்க முடியுமா, நல்லதா கூடாதா என்பது பற்றி எழுதியிருப்பார்கள். அதனை தெளிவாக தெரிந்து கொண்டு, அப்படி கற்பிணி பெண்களுக்கு சில நேரம் இதை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள், சில நேரம் கற்பிணி பெண்களுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படுமோ என்பது பற்றி சரியாக விளக்கம் இல்லை என்று ஏதாவது என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த மருந்தை எடுக்காமல் இருப்பது நல்லது. மிகச்சிறந்தது. அப்படி எடுக்கிற பட்சத்துலதான் பிள்ளைகள் குறைபாடுள்ள பிள்ளைகளாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு வரலாம் வரலாம் வரலாம். மற்றது டாக்டர், இப்ப நீங்க கண்புரை பற்றி சொன்னீங்க, இப்ப பெரியவங்களுக்கு செய்கின்ற அதே ட்ரீட்மெண்ட் தானா இப்படி பிறக்கின்ற பிள்ளைகளுக்கும் செய்வார்கள்? அது கண்டிஷனை பொறுத்தது. உதாரணமாக கேட்ராக்ட் இருந்தால் கேட்ராக்டை எடுக்க வேண்டும், கேட்ராக்டை அகற்ற வேண்டும். பிள்ளையின் வயதை பொறுத்து அதற்கு லென்ஸ் வைப்பதா இல்லையா என்பது பற்றி முடிவு செய்வோம். சில சமயங்களில் மிக சிறிய குழந்தைகளாக இருந்தால் லென்ஸை அப்பொழுது வைக்க முடியாது, பிள்ளை சற்று வளர்ந்த பின் லென்ஸ் வைக்கலாம். அதாவது வளர்ந்தவர்களுக்கு கேட்ராக்ட் வந்தால் அந்த கேட்ராக்டை கழுவி எடுத்துவிட்டு அந்த இடத்தில் செயற்கையாக ஒரு லென்ஸை வைப்போமே, அதுபோல பிள்ளைகளுக்கு வைப்பதா இல்லையா என்பது பல விடயங்களை பொறுத்தது. அதாவது அந்த கண்ணுடைய வளர்ச்சி, அந்த கண்ணுடைய சைஸ், சில நேரம் நான் சொன்ன மாதிரி மிகச்சிறிய இதா இருக்கலாம், அந்த கண்ணில் வேற ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம், அப்படியாக இருப்பதை பொறுத்து முடிவு செய்யலாம். அதனை அந்த குழந்தையின் பக்கமாக யோசித்து தான் அதுக்கான முடிவுகளை, நிலையை பார்த்துதான் முடிவு செய்யலாம். மற்றது டாக்டர், எந்த ஒரு விஷயத்துக்குமே நாங்கள் ஆரம்பத்தில் அது பற்றி தெரிந்திருந்தால் தான் அதற்கான நிவாரணங்களை, அதற்கான வழிவகைகளை பெற்றுக் கொள்ளலாம். அந்த வகையில பார்வை குறைபாடுள்ள ஒரு பிள்ளையை பெற்றவர்கள் எப்படி கண்டுபிடிப்பது? பொதுவாக ஒரு குழந்தை பிறந்த உடனேயே ஒரு குழந்தை பார்க்கின்ற ஒரு வைத்தியர், ஒரு பீடியாட்ரிஷியன் நிச்சயமாக பரிசோதிப்பார். அப்பொழுது அவர் கண்களில் குறைபாடு இருந்தால் கண் வைத்தியர்களுக்கு ரெஃபர் பண்ணுவார், அவர்கள் பார்த்து அதை பற்றி பேசுவார்கள், அதற்கான வைத்தியத்தை செய்வார்கள். பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது விசேஷமாக 5 வயதுக்கு முன்பு அவர்கள் கண் சம்பந்தமாக எந்த ஒரு வித்தியாசத்தை காட்டினாலும், உதாரணமாக பலருக்கு பிள்ளைக்கு கண் தெரிகின்றதா இல்லையா என்பது கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய கண் அசைவின் மூலம், அதாவது கண்ணுக்கு முன்னால் நாங்கள் இப்படி கையை அசைத்தால் அந்த பிள்ளை என்ன செய்கின்றது, பிள்ளை பால் குடிக்கும் பொழுது தாயுடைய முகத்தை பார்த்து குடிக்கின்றதா, மற்றும் ஏதாவது ஒரு சத்தம் கேட்டால் அந்த பக்கம் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த சத்தம் வந்த அந்த பொருளை பார்க்கின்றதா, அல்லது வேகமாக சும்மா அந்த பக்கம் திரும்பி அது அந்த சாமானை பார்க்காமல் அந்த பக்கம் மட்டும் திரும்புகின்றதா? ஏனென்றால் காது கேட்குமாக இருந்தால் அந்த பக்கம் திரும்பும், ஆனால் சரியாக அந்த இடத்துக்கு திரும்புகின்றதா என்பது பற்றி, அந்த பார்வையை பற்றி நாங்கள் கொஞ்சம் அவதானமாக இருந்தால் கண்டுகொள்ளலாம்.
அதிலும் கண்களை பார்க்கும் பொழுது வெளிப்படையாக குறைபாடு இருந்தால் தெரியும். அதன் ஒரு விடயம், சிறுவயதில் ரெட்டினோபிளாஸ்டோமா என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு உள்ளே வரக்கூடிய கேன்சர் வரலாம் சில நேரம். அந்த கேன்சர் வந்தால் ஏர்லியாகவே அதை அந்த கண்ணை நீக்க வேண்டும், கலட்டி நீக்க வேண்டும். அப்படி நீக்கிவிட்டால் அந்த கேன்சர் மூளைக்கோ நரம்புகளுக்கோ பறந்து செல்லாமல் தடுத்து கொள்ள முடியும். அதே காட்டக்கூடிய சைனாக இருப்பது பிள்ளையை பார்க்கும் பொழுது கண்ணின் கருமணி, அதாவது கண்ணின் நடுவில் பாப்பா என்று சொல்லும், கண் பாவை என்று சொல்லும், அதை பார்க்கும் பொழுது அது வெள்ளையாக இருந்தால், அதற்குள் வெள்ளையாக ஏதோ ஒன்று தெரிவது போல இருந்தால் அது கேட்ராக்ட் ஆக இருக்கலாம், அல்லது ரெட்டினோபிளாஸ்டோமாவாக இருக்கலாம். அப்படி எந்த ஒரு வித்தியாசம் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு கண்ணில் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருப்பது போல் தெரிந்தால் உடனடியாக சோதித்துக் கொள்வது நல்லது. மாறு கண் இருந்தால் சோதித்துக் கொள்ள வேண்டும். மற்றும் வெயிலுக்கு போகும் பொழுது கொஞ்சம் வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது பிள்ளைகள் ஒரே கண்ணை சுருக்கி கொண்டு அல்லது கையை இப்படி வைத்து கொண்டு கண்ணை மறைத்து கொண்டு அல்லது கண்ணை சுருக்கும் பொழுது கண்ணீர் வந்து கொண்டிருந்தால் சில சமயங்களில் கண்களில் பிரஷர் வரவும் கூடும். சிறுவயதிலே பிறந்த புதிதிலேயே பிள்ளைகளுக்கு கண்ணில் பிரஷர் வரக்கூடிய கொஞ்சநீட்டில் குளோக்கோமா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அப்படியான பிள்ளைகள் வெயில் பார்க்க வெளிச்சம் பார்க்க கஷ்டப்படுவார்கள், கண்ணை சுருக்குவார்கள், கண்ணீர் கொட்டி கொண்டிருக்கும். அதை அப்படியே விட்டுவிட்டால் வர வர கண்கள் நார்மலாக இருப்பதை விட பெரிதாகி வரும். கண்கள் கொஞ்சம் வெளியே தள்ளியது போல அப்படி இருப்பதை கண்டுகொள்ளலாம். அப்படி எந்த ஒரு வித்தியாசம் இருந்தாலும் கட்டாயமாக சோதித்துக் கொள்வது மிக முக்கியம். அதனை பெற்றவர்கள் செய்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளின் கண் அசைவுகளை பார்த்து சில சில நுணுக்கமான விஷயங்களை பெற்றோர்கள் கண்டு கொள்ள வேண்டும். அசாதாரணமான விஷயங்கள் இருந்தால் உடனே வைத்தியரை நாடி அதற்கான பொதுவாக இருந்தாலும் வைத்தியரிடம் காட்டிக்கொள்வது நல்லது. டாக்டர், இது இப்ப நீங்க சொன்னதுல இருந்து சில சில விஷயங்களை பார்த்தோம். இது தவிர சிறு பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய கண் பிரச்சனைகள் வேறு ஏதும் இருக்கிறதா?